அவர் சேனல் டுடே பைபிள் வேர்ஸ் இன் தமிழ். இன்றைய வசனம் 2 சாமுவேல் 22:29. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தராகிய தேவரீர் என் விளக்காய் இருக்கிறீர், கர்த்தரின் இருளை வெளிச்சமாக்குகிறவர் என்ற வாக்குத்த வசனத்தை இன்று நாம் தியானிப்போம். ஆம் பிரியமானவர்களே, இன்று நீங்களும் என் உலகம் இருளில் மூழ்கியுள்ளது. வாழ்வில் பல தோல்விகளை நான் சந்தித்துள்ளேன். தேர்வில், எனது தொழிலில், குடும்ப வாழ்க்கையில், வேலையில் என்னால் வெற்றி பெற முடியவில்லை. நான் என்ன செய்தாலும் அது தோல்வியாய் முடிகிறது. நான் தனிமையை உணர்கிறேன். எனக்கு அன்பை காட்ட யாரும் இல்லாததால் நான் மிகவும் மனச்சோர்வடைகிறேன். பிரியமானவர்களே, இன்று இந்த இருளின் நடுவே தேவன் உங்கள் சூரியனும் உங்கள் கேடகமுமாய் இருக்கிறார் என்று வேதம் கூறுகிறது. கர்த்தர் உங்கள் வெளிச்சமாய் இருக்கிறார். யோபோ என்ற மனிதனை குறித்து வேதத்தில் வாசிக்கிறோம். ஊட்ஸ் தேசத்திலே யோபோ என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் இருந்தான். அந்த மனுஷன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமாய் இருந்தான். ஒரே நாளில் அவனுடைய சகல வசதிகளையும் சம்பத்துகளையும் இழந்து போனான். அவன் தனது வாழ்க்கையில் இருளின் நாட்களை கடந்து செல்ல வேண்டியதாய் இருந்தது. தனது குடும்ப உறுப்பினர்கள், சொத்துக்கள், அவரது உடைமைகள் அனைத்தையும் இழந்த யோபு தனது சரீரத்திலும் பருக்களால் வாதிக்கப்பட்டான். ஆயினும் யோபு 29:3 அவர் அருளின வெளிச்சத்தினால் இருளை கடந்து போனேன் என்று அவன் கூறுகிறான். முடிவில் யோபு தான் இழந்த எல்லாவற்றையும் மீட்டு கொண்டான். அப்பொழுது அவர் தீபம் என் தலையின் மேல் பிரகாசித்தது, அவர் அருளின வெளிச்சத்தினால் இருளை கடந்து போனேன். யோபுக்கு முன்னிருந்த எல்லாவற்றை பார்க்கிலும் இரண்டத்தனையாய் கர்த்தர் அவனுக்கு தந்தருளினார். இந்த நம்பிக்கையை தான் கர்த்தர் இன்று உங்களுக்கு கொடுக்க போகிறார். இருளின் நடுவே அவர் நமக்கு ஒளியாய் இருக்கிறார். நீங்கள் இயேசுவை பின்பற்றும் போது அவருடைய ஒளி உங்களில் பிரகாசிக்கும். சங்கீதம் 97:11 நீதிமானுக்காக வெளிச்சமும் செம்மையான இருதயத்தாருக்காக மகிழ்ச்சியும் விதைக்கப்பட்டிருக்கிறது என்று வேதம் கூறுகிறது. ஒருவேளை தனிமை, தோல்வி போன்ற எவ்வித பிரச்சனைகளை நீங்கள் கடந்து சென்றாலும் கர்த்தர் உங்களுக்கு வெளிச்சமாய் இருப்பார். தேவ ஒளி உங்களில் பிரகாசிக்கும். எனவே உங்கள் குடும்பத்தினருக்கும், நண்பர்களுக்கும், உங்களை சுற்றியுள்ள மக்களுக்கும் இந்த உலகில் நீங்கள் ஒரு வெளிச்சமாக இருக்க முடியும். பிரியமானவர்களே, நீங்கள் அவரை நம்பி அவரை பின்பற்றுவதால் தேவன் என்று உங்கள் வாழ்வில் உள்ள இருளை வெளிச்சமாக மாற்றுவார். இருளை வெளிச்சமாக்கும் வல்லமை தேவனுக்கு இருக்கிறது என்பதை இன்றைய வசனம் நமக்கு நினைவுபடுத்துகிறது. அவர் நம் விளக்காயிருக்கிறார். பரிசுத்த ஆவியானவரின் எண்ணெயால் அவரது தீபம் எரியும். பரிசுத்த ஆவியானவர் நம்மை நிரப்பும் போது நமக்குள் தேவ பிரசன்னம் பிரகாசமாய் எரியும்படி தூண்டும் எண்ணெயாக அவர் விளங்குகிறார். எந்த இருளானாலும் அந்த பிரகாசத்தை மேற்கொள்ள முடியாது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேச தொடங்கினார்கள் என்று சீஷர்களை குறித்து வேதம் கூறுகிறது. சீஷர்கள் வெவ்வேறு தேசங்களின் மொழிகளில் பேசினர். அந்த சமயத்தில் எருசலேமில் உலகம் முழுவதிலும் இருந்து ஜனங்கள் கூடியிருந்தனர். கல்லாதவர்களான இந்த மனு
மனுஷர் தங்கள் மொழிகளில் சரளமாக பேசி தேவனை மகிமைப்படுத்துவதை அவர்கள் கேட்டபோது ஆச்சரியமடைந்தனர். கேட்டுக்கொண்டிருந்தவர்களின் உள்ளங்களை அவர்களது வார்த்தைகள் உருவ குத்தின. பேதுரு பிரசங்கித்த போது அவர்கள் உறுத்தப்பட்டு இயேசுவிடம் வந்து அவரை பின்பற்றுகிறவர்களானார்கள். பரிசுத்த ஆவியின் ஒளி நம் வாழ்வில் காணப்படும் இருளை போக்குவதோடு மற்றவர்களின் வாழ்வில் ஒளியை கொண்டு வரும்படி நம்மை பலப்படுத்தும். எந்த இருளையும் பிரகாசமான ஒளியாக மாற்றும்படி இன்றைக்கு உங்களை ஒளி வீச பண்ணுவதற்கு தேவன் விரும்புகிறார். அதற்காகவே உங்களை பரிசுத்த ஆவியினால் நிரப்புகிறார். பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்காக யுத்தம் செய்வார். சத்துருவானவன் வெள்ளம் போல வரும்போது கர்த்தரின் ஆவியானவர் அவனுக்கு விரோதமாக கொடியேற்றுவார். இன்றைக்கு அவர் உங்களுக்கு இதை செய்வார். உங்கள் வாழ்வில் உள்ள இருளை தேவன் வெளிச்சமாக்குவார். அவர் உங்களுக்கு விளக்காக பிரகாசித்து உதவி செய்வார். ஜெபம். அன்பின் பரம தகப்பனே, நீர் எனக்கு கொடுத்த இந்த அற்புதமான வாக்குறுதிக்கு நன்றி. என்னுடைய இருளை வெளிச்சமாக்குவதாக நீர் வாக்கு கொடுப்பதற்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். என் வாழ்வில் உள்ள இருளை நீர் மாற்ற வேண்டும் என்று ஜெபம் செய்கிறேன். என் தோல்விகள், பலவீனம் மற்றும் தனிமை அனைத்தையும் இருளிலிருந்து வெளிச்சமாய் மாற்றும். என் வாழ்வின் ஒவ்வொரு கட்டத்திலும் எனக்கு வெற்றியை தாரும். என் சரீரத்தில் பலன் தாரும். என் வாழ்வில் உள்ள இருள் யாவும் வெளிச்சமாய் மாறட்டும். என் உற்றார் உறவினர் நண்பர்கள் முன்பாக உமது வெளிச்சத்தை நான் பிரகாசிக்க கிருபை தாரும். ஆண்டவரே, என்னை ஆசீர்வதித்து வழி நடத்தும். நீரே எனக்குள் விளக்காக இருக்கிறீர். என் வாழ்வில் வீசும் உம்முடைய ஒளியை எந்த இருளும் மேற்கொள்ள முடியாது. பரிசுத்த ஆவியின் எண்ணெயினால் என்னை நீர் அபிஷேகிக்க வேண்டும் என்றும் அதன் மூலம் உம்முடைய பிரசன்னம் எனக்குள் பிரகாசமாயிருந்து என் வாழ்விலிருந்து எல்லா இருளையும் அகற்ற வேண்டும் என்றும் ஜெபிக்கிறேன். நீர் உம்முடைய சீஷர்களை பரிசுத்த ஆவியினால் பலப்படுத்தியது போல நான் மற்றவர்களுக்கு உம்முடைய வெளிச்சத்தை கொண்டு செல்லும்படி என்னை ஆவியின் கனியினாலும் வரங்களாலும் நிரப்பும். உம்முடைய பரிசுத்த ஆவியின் வல்லமையினால் சத்துருவுக்கு விரோதமாக நீர் கொடியேற்றி இருக்கிறீர் என்றும் எல்லா இருளையும் போக்கி உம்முடைய ஆச்சரியமான வெளிச்சத்தை கொண்டு வருகிறவளாக என்னை மாற்றுகிறேன் என்று விசுவாசித்து இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக, ஆமென்.